வாட்ஸ்அப் கைஸ், இட்ஸ் விண்டோ சீட். நம்ம உலகத்தில் பல கோடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆயிரக்கணக்கான கலாச்சாரங்கள் இருக்குது. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விதமான கலாச்சாரத்தை பின்பற்றுவாங்க. அவங்களோட பாரம்பரியமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி கடவுள் வழிபாடுகளும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் உணவுகளும், அவங்களுக்குன்னு பாரம்பரியமான உணவுகள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வாழை இலையை போட்டு அதில் சாப்பாடை போட்டு சாம்பார், ரசம், கூட்டு, அப்பளம், பாயாசம், இதெல்லாம் வச்சா தான் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு நிறைவாக இருக்கும். இதே மாதிரி உலகத்தில் பல இடத்துல பல கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில வினோதமான உணவுகள், என்னடா இப்படிலாமடா சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறது மாதிரியான உணவுகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினோட விண்டோ சீட்டை புக் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டன் எல்லாத்தையும் புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டிக்கெட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அலாரம் வச்சு ஆல் பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ரெயின் வர டைமிங் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முதல்ல தான், இது ஆலிகேட்டர் ஸ்பீசிஸை சேர்ந்தது. இதை உலகத்தில் பல இடத்துல ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தாய்லாந்து, ஜப்பான், கொரியா, சைனா, ஏன் யூஎஸில் கூட இதை சாப்பிட்றானுங்க. இதில் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இருக்காமா. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டு பார்த்தவங்கலாம் டேஸ்ட்டு மற்ற கறி மாதிரி தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இதோட மீட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸில் இதை லீகலாக விற்கிறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க. ஏன் ஒரு சில க்ரோசரி ஸ்டோர்ஸில் போய் கேட்டால் கூட கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் இது பெட்டோட ஃபுட்டாக வேற விற்கிறானுங்க. என்னதான் நியூட்ரிஷன் அதிகமாக இருந்தாலும் இது முதல்ல. இதை நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டரண்டுலா ஸ்பைடர்ஸ், உங்களுக்கு எட்டுக்கால் பூச்சினா பயம்னா இதை கண்டிப்பாக பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது எட்டுக்கால் பூச்சியே வறுத்து சாப்பிட்றவனுங்களை. கம்போடியாவில் கேமரா ஆச்சு நடக்கிறப்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப வறுமையாக இருந்துச்சு. அப்போ அவங்க கிடைக்கிறதெல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதையே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. எட்டுக்கால் பூச்சியை சாப்பிட்றத கம்போடியா மக்கள் ரொம்ப பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வராங்க. இது கம்போடியாவில் எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். முக்கியமாக ஸ்கன்னுங்கிற டவுனுக்கு பெருமை தேடி தந்ததே இந்த எட்டுக்கால் பூச்சி சாப்பாடு தானா. இந்த எட்டுக்கால் பூச்சியெல்லாம் புதர்லேருந்தும் காட்டிலிருந்தும் தான் பிடிச்சிட்டு வராங்க. இதை சமைக்கிற முறையை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுகரு, சால்ட்டு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கிறானுங்க. இதை சாப்பிட்டவங்க எல்லாருமே இது சிக்கனையும் ஃபிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணது மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நேராக கம்போடியா கிளம்பி போயிருங்க. கிராஸ் ஹாப்பர்ஸ், அதாங்க வெட்டுக்கிளி. பூச்சியை சாப்பிட்றது உண்மையாகவே ஒரு வினோதமான விஷயம்தான். ஆனால் தாய்லாண்டில் இதை ரொம்ப பாரம்பரியமாக விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரை கிலோ வெட்டுக்கிளியை எடுத்து போட்டு நல்லா வறுத்து அதில் சாய் சாசை ஊற்றி அதில் சால்ட் அப்படியே பரப்பரன்னு தூவி விட்டு சாப்பிட்டா டட்டா என்ன டேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுங்க. தாய்லாண்டு மக்கள் அதை அவ்வளோ வர்ணித்து செஞ்சு சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு அதே நேரத்தில் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டோடு அதை கம்பேர் பண்ணிக்கங்களேன். சும்மா தான் சொன்னேன், அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அது வெட்டி கிளி. ஆனால் தாய்லாண்டு மக்கள் அது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும், ஆனால் நல்லா குக் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பேரும் செல்லமாக வச்சுருக்காங்க, என்னன்னா இன்செக்ட் பாப்கார்ன். அட பாவிங்களா, அப்போ தியேட்டர்லேயே வைப்பானுங்க போலையே. பலூட், என்ன பலூட் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அது வேற ஒன்றும் இல்லை, வாத்து முட்டை தான். அதாவது வாத்து முட்டைன்னா சும்மா இல்லை, உள்ள குட்டி உருவாகும்ல அது உருவாக ஆரம்பித்து 21 நாள்லையே எடுத்துருவானுங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்டீம் பண்ணுறது, நம்ம அவிப்போம்ல அந்த மாதிரி. இது ஃபிலிப்பைன்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே இருக்குது. ஒரு சில ஸ்டோர்ஸ்லேயும் மால்ஸ்லேயும் கூட கிடைக்கும். ஃபிலிப்பைன்ஸ் மக்கள் அதை ரொம்ப விரும்பி அந்த தோலோடையே சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாகவும் முழுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, அப்படியே முழுசாவே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கம்மியான விலையில் அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்கிது அப்படிங்கிறது மாதிரி அவங்களோட கருத்தாக இருக்குது. நம்மளுக்கு கேட்குறப்ப அது ரொம்ப கொஞ்சம் வினோதமாகவும், என்னடா கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றீங்களேடா அப்படிங்கிறது மாதிரி நினைக்க தான் தோணும். இருந்தாலும் அது அவங்களோட பாரம்பரிய உணவாக போச்சு. டூனா ஐபால்ஸ், அடே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஜப்பானில் எந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கோ இல்லை கிராசரி ஸ்டோர்ஸ்க்கோ போனாலுமே இந்த டூனா ஐபால்ஸ் ரொம்ப ஃபேமஸாக முன்னாடியே இருக்கும். இதை மோஸ்ட்டாக அந்த பார்லெலாம் ஸ்நாக்ஸாகவும் ரெஸ்டாரண்ட்ஸில் நல்லா செரிக்கிறதுக்கு உகந்த உணவாகவும் இதை வந்து பரிமாறுறாங்க. இதை சாய் சாஸ் இஞ்சி பூண்டு ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சமைக்கிறாங்க. இதை சாப்பிட்டு பார்த்தவங்க இது அப்படியே சவு சவுன்னு பபுள் கம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டா அவங்களுக்கு போதவே போதாதாமா, அந்தளவுக்கு வேணுங்கிறது மாதிரி தோணிட்டே இருக்குமா. என்னடா டேஸ்ட்டு உங்களுக்கு, நினச்சி பாருங்கள். நீங்கள் ஜப்பானில் ஒரு பாருக்கு போகிறீங்க, உங்களுக்கு டூனா ஐபால சர்வ் பண்ணுறானுங்க. இதில் டூனா ட்ரிங்க்ஸ் வேற ஒன்று வச்சுருக்கானுங்க, அதுக்கு பேர் டூனா டியர்ஸ்.
அதை அப்படியே டூனாவோட ஐபாலை அரைச்சு கொடுப்பானுங்க போல. ஃப்ராக் லெக்ஸ் இன் பாரிஸ். நீங்கள் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ராகோட லெக்கை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாரிஸில் நெத்தைக்கு அடுத்து இந்த தவளையோட கால் தான் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் சிக்கனையும் ஃபிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டவங்க சொல்கிறாங்க, நான் இல்லை. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவிகள் எல்லாமே இதை ஒரு மீன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட விரதத்துலலாம் கூட இதை ஆட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதை நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால அதுக்கப்புறம் மக்கள்லாம் அதை விரும்பி சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், இப்போ வரைக்குமே ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸில் இது ஒரு பாப்புலர் ஃபுட்டாக இருக்குது. வருஷத்துக்கு அந்த டோட்டல் ஃப்ரான்ஸில் 160 மில்லியன் ஃப்ராக்ஸை சாப்பிட்றாங்க. எப்பா இவ்வளோ ஃப்ராகா? ஆனால் அதெல்லாம் எங்கேருந்து வருது? ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே ஃப்ரான்ஸ்குள்ளே தான் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அதோட இன்னும் அழிஞ்சிக்கிட்டு வரதுனால 1980ல் கவர்மெண்ட் அதை பிடிக்கிறதே தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்தோனேஷியாவிலேருந்து தான் இப்போ இம்போர்ட் பண்ணுறாங்க. பாரிஸில் வெட்டலுங்கிற ஒரு இடத்துல வருஷம் வருஷம் ஏப்ரல் மாதம் ஃப்ராக் ஃபெஸ்டிவல்னே ஒன்று நடத்துகிறானுங்க. அதில் கிலோ கிலோவாக ஃப்ராகை காலி பண்ணுறானுங்க. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி. இப்போ பார்த்த உணவுகள் எல்லாம் நான் சொன்னது மாதிரி ரொம்ப வினோதமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த உணவுகளில் எதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆசைப்படுவீங்க? ஏண்டா ஆசைப்படுறது மாதிரி உணவுகளாடா காமிச்சிருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது எனக்கு இங்கேயே கேட்குது. சரி, இதை வேறு மாதிரி கேட்குறேன். இப்போ நீங்கள் பார்த்த உணவுகள்லையே இது ரொம்ப வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ட்ரெயினோட விண்டோ சீட்டை புக் பண்ணலாம். அந்த ரெட் பட்டன் அழுத்தி புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அலாரம் வச்சு ஆல் பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ரெயின் வர டைமிங் தெரியும். இதுக்கப்புறம் ஒரு வினோதமான ஃபேக்ட்ஸோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். எல்லாருமே சேஃபாக இருங்க. டேக் கேர், பாய்.